Hi friends, welcome to Sheila's Kitchen and Vlog. இன்னைக்கு இந்த வீடியோல சேமியா கஸ்டர்ட் டெசர்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். கடாய் வச்சுருக்கிறேன், அதில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். இதில் 1 கப் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் சேமியா இதை சேர்த்துடலாம். இதில் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சேமியா வேகட்டும். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிடலாம். அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேமியாவில் சேர்த்துடலாம். சேமியாவில் விட்டுருந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. சேமியா நல்லா வெந்தாச்சு. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல 1/2 லிட்டர் பால், இதை இதில் சேர்த்துடலாம். சுகர் வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். காய்ச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துடலாம். பவுடர் விட்ட உடனே நம்ம அதை லோ ஃப்ளேமில் ஆக்கிடணும், உடனே திக்காயிரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொதி வருது, ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே ஆறட்டும். ஆறின அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பனானாவை சேர்த்துடலாம். நான் நேந்திர பழம் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம கையில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துடலாம். நான் எடுத்து வச்சுருக்க மாதுளை பழத்தையும் இதோடு ஆட் பண்ணலாம். கலந்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான சேமியா கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.